பெருதற்கரிய மானிட பிறவியின் பெருமையை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக சிந்தனை தெளிவோ சிந்தனை தெளிவும் சொல்லிலே ஒரு இனிமையும் செயல்பாடில் இனிமை இல்லை என்றால் நிச்சயமாக அவன் லட்சிய எடுத்துக்கொண்ட பிறவியை நன்கு பயன்படுத்த மாட்டான். எடுத்துக்கொண்ட லட்சியத்தை எடுத்துக்கொண்ட பிறவியை பெற்ற இந்த தேகத்தை பெருதற்கரிய மானிட பிறவி பெற்றிருக்கோம் தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ என்ன செய்தாலும் நீ உன்னை நீ எப்படி நினைத்தாலும் வினாடிக்கு வினாடி மாற்றடைஞ்சிக்கிட்டே இருக்கும் உடம்பு. அதை கட்டுப்படுத்த உனக்கு திறமை இல்லை. நீ எது நினைத்தாலும் இன்றைக்கு அழகாக இருக்கக்கூடிய அழகாக இருப்பான் மனைவி, ஒரு குழந்தை பெற்றப்பன்னு அழகு போயிடும். நீ திடமாக இருப்பாய், வினாடிக்கு முன்னாடி உன்னை வந்து வினாடிக்கு முன்னாடி ஒரு உன்னை வந்து நாசப்படுத்திக்கிட்டே இருக்கும் இயற்கை. இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் வினாடிக்கு முன்னாடி மாற்றமடைய செய்து கொண்டே இருக்கும். ஆக வினாடிக்கு வினாடி மாற்றமடையக்கூடிய உடம்பு வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய தரை மூப்பு வந்துக்கிட்டே இருக்கும், தடுக்கவே முடியாது. நீ நல்லது செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, இன்பம் அனுபவித்தாலும் சரி, துன்பம் அனுபவித்தாலும் நீ எது செய்தாலும் உன்னை விடாது, நிறத்தரை மூப்பு வரதான் செய்யும், முதுமை வந்துக்கிட்டே இருக்கும். புதுமை வருவதற்கு முன்னே இளமையான காரியத்தை செய்து கொள்ள வேண்டும். அது என்ன இளமையான காரியம்னா புண்ணியம் செய்தல், பூஜை செய்தல். எந்த வகையிலையும் பாவி என்று பெயரெடுக்காமல் செயல்படுகின்றால் அது இளமையானது. முதுமை வருவதற்கு முன்னே இளமை தேடிக்கொள்ள வேண்டும், அறப்பணி செய்து கொள்ள வேண்டும், தவத்தை முடித்து தவத்தை செய்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நிலைமை, அதுதான் வாழ்வியலில் சன்மார்க்கம் சொல்லுவான். சன்மார்க்கத்தை அடைப்பிடிப்பது ஒன்று, நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு முறை இருக்குது. நல்லமையா நல்ல பிறவி எடுக்கிறான், அதுதான் நல்ல பிறவி எடுப்பது ஒரு சன்மார்க்கு தான். இனி பிறவி அற்று இருப்பது தான் உண்மையான சன்மார்க்கம். பிறவியற்று இந்த கிடைத்திருக்கிற மாண்டுபேரி கிடைத்திருக்கு. நல்ல பண்புள்ள மனைவி அமைந்திருக்கார், நல்ல பண்புள்ள பிள்ளைகள், பண்புள்ள தாய் தந்தை, நல்ல பண்புள்ள நண்பர்கள், பண்புள்ள உடன் பிறந்தவர்கள், நல்ல தேவையான பொருள் தேவையான பொருள் வசதிகள் எல்லாம் அமைந்திருக்கு. இதை கொண்டே அல்ல பொருத்தமாக அமைந்திருக்கு. பண்புள்ள மனைவி, பண்புள்ள பிள்ளைகள், நோய் நொடி இல்லாத மனைவி, தாய் தக்க சான்றோர்கள், தாய் தந்தை, நல்ல பண்புள்ள தாய் தந்தை, அண்ணன் தம்பி, மாமன் மச்சனன், நண்பர்கள், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, நல்ல உத்தியோகம் அமைந்திருக்கு. இதெல்லாம் அமைந்திருக்கு. ஆனால் நிறதர மூப்பு மட்டும் உன் கட்டுப்பாட்டுக்கு வராது. எல்லாம் அமைந்திருக்கு, வந்துக்கிட்டே இருக்கும், முதுமை வந்துக்கிட்டே இருக்கும், அதிலேருந்து விடுபட முடியாத உன்னால். அதை என்ன செய்ய வேண்டும்? அது வருவதற்கு முன்னே உடல் கூறு அறிந்து தினம் தியானம் செய்தும் அன்னதானம் செய்தும் அந்த எதிரியை புரிந்து கொள்ள வேண்டும். வந்துட்டுருக்கான், நேற்று ஒரு பொழுது போட்டுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் நேற்று பொழுது போட்டுச்சு, அடுத்த நாள் வந்து விட்டது. இது ஒவ்வொரு நாளும் நம்மை வேலை கொல்லக்கூடிய வாள். நாளென ஒன்று போல் காட்டி உயிர் இருக்கும் வாழ்து உணர்வார் பேர் என்ன வள்ளுவன். நாளுக்கு ஒன்று போனால் நம்மளுக்கு எமன் வந்துக்கிட்டு இருக்கான், எமன் நம்ம செய்தி அனுப்பிச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் போயிடுச்சு, நான் வரத்துக்கு அது நாள் வந்துக்கிட்டு இருக்கு, நான் ஒரு நாள் போயிடுச்சு, இந்த ஒரு நாள் ஒரு நாள் நீக்கி விட்டது, நான் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கேன்டான். அப்போ எமன் என்ன செய்கிறான்னு கிட்டத்தட்ட ஒரு 50,000 மைல் இருந்துகிட்டு இருக்கான். அவன் ஒரு ஒவ்வொரு ரெடியாக வச்சுக்கிட்டே வந்து ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.